கோவை பிபிஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உலக மகளிர் தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பெண்மையை போற்றிய விழாவில் நூற்றுக்கணக்கான மாணவிகள் பங்கேற்பு. மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் என்ற வாக்கியத்தின் பெருமையை பறைசாற்றி வருகிறது கோவை பிபிஜி கல்லூரி. அந்த வகையில் பிபிஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதியான மகளிர் தினம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக உலக மகளிர் தின விழா கல்லூரியில் களை கட்டியது. சிறப்பு விருந்தினர் தோல் மருத்துவர் ஸ்வேதா குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதையடுத்து மாணவிகளுக்கு உரையாற்றிய மருத்துவர் ஸ்வேதா, பெண்கள் தங்களை தாங்களே அனைத்து விதத்திலும் கவனித்துக் கொள்ள வேண்டும், மேலும் மனம் மற்றும் உடல் அளவில் பெண்கள் வலிமையாக இருப்பது மிக முக்கியம் என்றும் மாணவிகளுக்கு அறிவுறுத்தினார். இதையடுத்து தனது துறையில் பெண்களுக்கு முன்னுதாரணமாக விளங்கி வரும் மருத்துவர் ஸ்வேதாவிற்கு ஒளிரும் நட்சத்திரம் என்ற விருது வழங்கப்பட்டது. பெற்ற இந்நிகழ்ச்சியில் பிபிஜி கல்வி குழும அறங்காவலர் அக்ஷய் தங்கவேலு, பிபிஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் முத்துமணி, மாணவ மாணவிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த மகளிர் தினம் என்ன எல்லாம் மூலியமாகவே நம்ம எல்லாருமே வந்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு இந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற பாதி நேரம் ஒரு சோஷியல் ஸ்கில் கற்றுக்கிட்டு அதை வச்சு நீங்கள் நிறையா சம்பாதிக்கணும், ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட் ஆகணுங்கிறது தான் என்னோட சின்சியரான விஷ். மற்ற நிறையா விஷஸ் வந்து இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் கூட பகிர்ந்து கொடுப்பாங்க. விமென்க்கு ஃப்ரீடம் வந்துங்க, இப்போ வந்து நம்ம ஈக்குவாலிட்டி பற்றி பேசிகிட்டே இருக்கோம். ஸோ மென்னுக்கு கிடைக்கிற ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ விமனுக்கும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. விமனை வந்து ஒரு இன்டெக்ரல் பார்ட் எந்த சொசைட்டிலையுமே இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது எந்த துறையை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸ்லேருந்து பாலிட்டிக்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே விமன் வளர்ந்து வராங்க. ஸோ ஐ திங்க் ஈக்குவாலிட்டிங்கிறது நம்ம எல்லாருமே சேர்ந்து கிடைக்கிற ஒரு விஷயம். நாங்கள் அதுக்காக போராடக்கூடாது. ஆஸ் மென்னாக இந்த சொசைட்டியில் நீங்களும் எங்களுக்கு ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆகட்டும், ரிசோர்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா எங்கனாலையும் எந்த துறையை சார்ந்தவங்கனாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு நினைக்கக்கூடிய அவுட்கம்மை எங்களால் கொடுக்க முடியும். எல்லாரும் சேர்ந்து தான் சொசைட்டியை டெவலப் பண்ண முடியும், விமென்னால் மட்டும் முடியாது. ஸோ மென் வந்து இதில் ரொம்ப ரொம்ப இன்டெக்ரலான ஒரு பார்ட் அண்ட் நிறையா மென் இப்போ இந்த விஷயத்தை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் வி ஆர் வெரி ஹாப்பி. இது வந்து இந்த விமென்ஸ் டேயில் வந்து நாம் என்ன பேச போகிறோன்னா, எந்தெந்த குவாலிட்டிஸ் வந்து விமென் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க சொசைட்டியில் ஒரு பெட்டர் பொசிஷனுக்கு, அவங்க வந்து மென்டலாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், எந்தெந்த விஷயங்களை அவங்கள வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தான் நாம் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணிக்க போகிறோம். ஹோப்ஃபுல்லி எல்லாத்துக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிபிஜி காலேஜில் வந்து ஃபஸ்ட்டு பிஎஸ்சி ஐடி பண்ணியிருக்கேன். மங்கையராக பிறப்பதற்கு நல்ல மாதமம் செய்திட வேண்டுமம்மா என்று பாடி தேசிய கவிஞர் விநாயகர் பிள்ளை வந்துட்டு நம்ம இந்த இடத்துல வச்சுட்டு பெண்கள் தினத்தன்று நம்ம வந்துட்டு நினைவு பண்ணோம். இப்போ எல்லா விஷயத்துலையுமே வந்துட்டு பெண்கள் வந்துட்டு உயர்ந்ததாக இருக்காங்க, எதுலேயுமே தாழ்ந்து இல்லை ஆண்களுக்கு, சரிசமமாக தான் பெண்களும் ஆண்களும் சரிசமம் அப்படிங்கிறதாக இந்த இடத்துல வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. முற்காலத்துலலாம் வந்துட்டு பெண்களை வந்துட்டு ரொம்பவுமே அடிமைப்படுத்தி வச்சிருந்த மாதிரி, அதாவது வீட்டுக்குள்ளேயே முடக்கி வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போ இருக்கிற மாதிரி இப்போ இல்லை. இப்போ வந்துட்டு ரொம்பவுமே நார்மலாக பெண்கள் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே சாதனை பண்ணிட்டு நிறைய நிறைய சாதனைகளை இன்னும் படைச்சு வந்துட்டு வந்துருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு இந்த பெண்கள் தினத்தன்றைக்கு நான் சொல்கிறேன்.